நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. டேய் அது அப்படின்னு கேட்டு நினைச்சவங்களா ஒன்றும் இல்லைங்க. இனிமேல் நம்ம வந்து கிராண்டி கிராண்ட்பா இவங்க ரெண்டு பேரையும் வந்து திட்டக்கூடாது, அதாவது சொட்டை மொட்டைன்னு சொல்லிட்டு. ஏன்டா டேய் நீ என்ன இப்படிலாம் பேசுகிற, இது இனி மழை பெய்ய போதுறா, இன்னைக்கு பூக்க மாற போதுறா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு குழந்தையாக மாற போகிறாங்க. டேய் என்ன சொல்கிற, கிராண்டியும் கிராண்ட்பாவும் அதுங்களே வயசான கெய்வீங்க, அதுங்க அப்புறம் குழந்தையாகும் அப்படி தானே கேட்குறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். நீங்களே பார்க்கும்போது என்னடா அது கிராணி அழகாக இருக்கே, குட்டியாக இருக்கே, சுட்டியாக இருக்கே அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஓகேங்களா, யாராவது குழந்தைய மாறப்போதில்ல. ஓகேங்க. ஸோ அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே பார்த்துட்டு வச்சோங்களா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, ஸோ இப்போ அந்த ரெண்டு பேரும் கீழே வர வச்சிடலாம், சவுண்டு போட்டு மொட்டை மாடியாடா. நீங்களாம் கேட்கலாம் ஏண்டா இப்போ தான் திட்ட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோக்கு சொன்னாங்க. இந்த திருட்டு நாய்ங்க, இந்த மொட்டை சூட்டி திருட்டு நாய்கள், இதுங்களை திட்டா வரப்பனா நான் கண்ட்ரி நான்சென்ஸ் வந்து அஸ்டாண்டாடா ஸ்கூல் படிக்கிற மாதிரி இருந்துட்டு என்னை அச்சுட்டா பாருங்க குச்சி எடுத்துட்டு. நீங்கள் மொட்டையோட சைஸ் பார்த்தீங்களா, ஆனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்காங்க மொட்டையை. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஏய் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வாடா, எனக்கு டைம் ஆகுது. ஓகே ஒன்றுமே இல்லை, சரி அவங்க எங்கே போய் தெரியலாம். எனக்கு சொட்டையை பார்க்க தாங்க ஆசையாக இருக்குது. இது என்னது ஹெலிகாப்டர் ஓகேங்களா. இப்போ மொட்டையும் சொட்டையும் வந்து பாட்டு போடுவாங்க, காதல் வளர்த்த மொட்டையும் பாட்டு போடுறான் சொட்டையை பார்த்து. காதல் வளர்த்த காதல் வளர்த்த சொட்ட மேல காதல் வளர்த்த கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் ஓகே. ஏ சொட்டை வருதுங்க, ஆனால் சொட்டை வந்து இப்போ நம்மளை அடிக்காது. ஏன்னா வந்து அந்த ஸ்லெண்டரினா சைல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெல் அடிக்கிற சவுண்டு போச்சு டெங் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆடா மொட்டை மொட்டை இன்னொரு அஸ்டாண்டாவன். ஸோ அந்த ஸ்லெண்டரினா சைல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெல்லு சத்தம் போட்டுச்சுன்னா சொட்டை நம்மளை கூட அழிக்காமல் போய் சாப்பாடு போடும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து சொட்டையை கொஞ்சம் லைட்டாக பாராட்டலாம், ஏன்னா வந்து குழந்தை வந்து பசிக்குதுன்னு சொன்னே இப்போ சோறு போடுது பார்த்தீங்களா. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட். ஓகேங்க, இந்த சொட்டையை புகழ்ந்ததும் முடிஞ்சிச்சு, இந்த மொட்டையை புகழ்ந்ததும் முடிச்சிச்சு. இனிமேல் வீட்டுக்கு யாரும் சொல்லிட்டு இந்த உலகத்தை காமிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுரா. ஆக்சுவலி இந்த டைனி மோட்ல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொட்டையை மொட்டையை வந்து ஸ்பீடாக வருவாங்க, ஈஸி மோட்லேயே ஸ்பீடாக வருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொட்டை பாருங்க இப்போ எவ்வளோ ஸ்பீடாக வரான் பாருங்களேன். டேய் மொட்டை யார் என்ன ஸ்கூலுக்கு போகல, இரா உன் மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்ரா. ஏய் சொல்லாத, ஏய் சொல்லாத அப்படின்றா. கண்ட்ரி நன்சன்ஸ், ஸ்கூலுக்கு போங்கடா இடியாட்டிக் ஃபுலோ. ஏங்க ஆனால் அந்த மொட்டைன்னு பார்த்தால இன்னும் சீப்பாக வருதுங்க, எவ்வளோ குட்டையை என்ன பாருங்களேன். டேய் குட்டை எங்கடா இருக்க. ஓகே நான் வந்து ஜாடி அந்த பக்கம் போட்டேன், சொட்டை அந்த பக்கம் போயிடுச்சு, மொட்டையை மேலே போயிருக்கணும். ஓகே மொட்டை வந்து மேலே போகலாம், நம்ம தைரியமாக போகலாம். போட்டு வருது வருது விலகு விலகு விடுதி வருது. ஓகே அதில் ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. ஏய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையனோட ஃபோட்டோ இருக்குது. ஏண்டா இந்த ஃபோட்டோ எடுத்து நான் என்னடா பண்ணுறது, இந்த ஃபோட்டோ வச்சு நான் எனக்கு என்ன பயன் இருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி இந்த தருதலை ஃபோட்டோலாம் போட்டுக்கிறானுங்க, இதை பார்த்தா எனக்கு நைட்டு கனவு ஒரு மாதிரி கேவலமாக வருதுங்க. எங்கே நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு அந்த மொட்டையோட ஃபோட்டோ பார்க்குற நிலைமையில் நான் இல்லை. இன்னும் சின்ன சின்னத்து கனவில் வந்து மொட்டையை வந்து என்ன பண்ணிட்டான், வந்து ஏதோ என் மேலே தூங்குற மாதிரியே கனவு வந்துருச்சுங்க, என் மேலே கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரியே. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இவன் ஃபோட்டோ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. சரி ஓகே இப்போ டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை கொண்டு போய்ட்டு கீழே போய் சுற்றி விட்ருவோம். போட்டு சுற்று சுற்றுது கண்ணவங்களே டொரட்டா. ஓகே சுற்றி விட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு சுட்டி குழந்தைகள், இந்த ரெண்டு குழந்தைகளையும் கீழே வரச்சிடலாம். ஆ ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, வாங்க வாங்க ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, அந்த ரூம்குள்ளே போங்க, அந்த ரூம்குள்ளே ஸ்கூல் பஸ் இருக்குது, வாங்க வாங்க வாங்க. சொட்டை மொட்டை வாங்க, மொட்டை சொட்டை வாங்க, சொட்டை மொட்டை வாங்க, வாங்க வாங்க குட்டி பசங்களா, நல்ல பேரை வாங்க வேணும் பிள்ளைகளே. ஆனால் பாயலாம் எவ்வளோ டெரரான மான்ஸ்டரை இப்படி காமெடி பீஸ் ஆக்கி போட்டோமே, காமெடி பீஸ் ஆக்கி போட்டோமே. சரி ஓகே ஃப்ரெண்ட், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அசால்ட்டான மேட்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த பக்கம் போவோமே கன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே போயிட்டு இருக்கா 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 இருக்கே, எனக்கு பிடிச்சிருக்கு கிருக்கே. ஓகே
இப்போ வந்து பார்த்து நினச்சவங்களாம் கண்ணை வந்து கண்டுபிடிச்சிங்க. இப்போ கொண்டு போயிட்டு இந்த மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னா யாரு அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சேன். சொட்டை வருது டடா, அது ஸ்கூல் முடிஞ்சு டயர்டாகுது சொட்டை. ஏ ஸ்கூலில் முஷ்டம்பா, இப்போ போய் நாடகம் பார்க்க போகிறப்பா. ஹே யார் வீட்டுக்குள்ளே? ஹே மொட்டை, யாரோ என்ன சுட்டுட்டான். மொட்டை சொல்கிறான், என் கா ஹே நீங்கள் சொட்டை பெருசாயிச்சு. ஓ சுட்டா மட்டும் பெருசாகுது போல. ஓகே இப்போ மொட்டை சொல்கிறான், என் காதலியேடா சாவடிச்ச, என் காதலியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் பேசுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவள் சிரிச்சா ஹீரோயின் மாதிரி இருக்கும், சொட்டை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பாட்டு போகிறான்டா. வாடா வாடா, சொட்டை சிரிச்சா ஹீரோயின் மாதிரி இருக்குது, பார்த்தா வந்து தமனா மாதிரி இருக்கடா. இங்கே வாடா, என்ன பேச்சு பேசுகிறான், இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினாடா. ஏண்டா தக்காளி எடுத்து போண்டா போட்ட மாதிரி உன் மண்டை இருக்குது, அதோட மண்டை என்னடானா கேபேஜ் எடுத்து போண்டா போட்ட மாதிரி இருக்குது, இதுங்கெல்லாம் ஒரு காதல் ஜோடிகள். ஹே சரி ஓகே, மொட்டையை வந்து போட்டு தெளியாச்சு. சுட்டா மட்டும் பெருசாயிடுறானுங்க ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போயிட்டு இந்த கண்ணை போட்டு இந்த டோரை திறக்கலாம். மொட்டை திருட்டு திருட்டு மொட்டையை பாருங்கள், நைஸாக அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டான். ஏன்னா நம்ம வந்து கீ எடுக்க மாட்டோம்ல, தம்பி மரியாதையாக கீயை கொடுத்துரு மொட்டை. ஏ எடுக்காத விட்டுடு, ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றான். ப்ளீஸா, எடுத்து அந்த இடத்துல கீயை போட்டுரும் படா அங்கிட்டு கதறோம். ப்ளீஸ் எடுக்காத விட்டுரு விட்டுரு அப்படின்றான். கண்ட்ரி ஃப்ரூட். ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம வந்து திறந்துட்டு ஒன்றுமே இல்லை அடங்கோயிலடே, என்ன ஒன்றுமே தர மாட்டேறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் டென்ஷன் ஆகிட வேண்டாம், இங்கே ஏதாவது அந்த பேட்லாக் இருக்கா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட். சரி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே அவர் பெட்ரோல் கேன் இருக்குது, பட் நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறது, டோர் எஸ்கேப்பு ஷாட். என்னடா அது டோர் எஸ்கேப்பான பொருள் ஒன்றுமே கிடைக்கல. சரி வாங்க ஃப்ரெண்ட், நம்ம மேலே போய் தேடுவோம். என்ன என்ன திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், புரிந்து பார்த்தால் புரிந்து வேணாம். ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோபார் கிடச்சிருக்கு, போட்டு மொட்டை வருது மொட்டை வருது அது பண்ணார். அது ஒரு பாட்டு வருமையா, மொட்டை வருது மொட்டை வருது தங்க வண்டியில், சொட்டை வருது வெள்ளி வண்டியில். அதாவது வந்து மாப்பிள்ளை வந்து தங்க வண்டியிலையும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி வந்து வெள்ளி வண்டியிலையும் வருவாங்க ஃப்ரெண்ட். அதுதான் ஒரு பாட்டாக பண்ணேன். ஓகே இப்போ டக்கு நம்ம கீழே போகலாம் ஓகேங்களா. ஏய் மொட்டை கீழே கீழே இருக்காதரா, பயமாறுதுரா உன பார்த்தானுக்கு, ஏன்னா ஒரு கேடிங்கவன் கிள்ளிடிங்கவன், இந்த மொட்டைன்ற ஒரு கிள்ளிடி எப்போ வருவோம் இப்படிலாம் சொல்லவே முடியாது. இப்போ திடீர்னு இப்போ மேலே வரும்போது வந்து நிற்பான், இந்த சொட்டை பின்னாடி வந்து அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு ஓகேங்களா. பாடம் ஏங்க நான் சொல்லி முடிக்கல, எனக்கு இது சிரிப்பாக வருது, ஏன்னா நான் சொல்லி முடிக்கிற கரெக்டாக பின்னு அடிச்சது பார்த்தீங்களா. இட்ஸ் ஆல் ரைட் இட்ஸ் ஆல் ரைட், மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் ஸ்க்ராட்சிலேருந்து. சரி ஓகே, பில்டப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போயிட்டுருக்கு. ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே. இப்போ அங்கே மேலே போவோம். ஏஞ்சோடா தம்பி ஏஞ்சிக்கோ சவாலை, தாவுடா தாவி. ஓகே ஒரு வழியாக தாவியாச்சு. இப்போ வந்து ரெண்டு பேரும் கூப்பிடலாம், ஸ்கூல் மணி அடித்து விட்டது, டெங் 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 டெங், ஸ்கூலுக்கு வாங்க பசங்களாம் வந்து படிச்சுட்டு போங்க, சொட்டையை மொட்டையை வருவானுங்க. ஆ நாங்கள் வரோம் நாங்கள் வரோம், வாங்கடா 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 வாங்கடா. ஸ்கூலில் இன்றைக்கி ஆனுவல் டே ஃபங்க்ஷனா, எல்லாருக்கும் பிரியாணி போடுறாங்களா, பிரியாணி வந்து சாப்பிட்டு போங்கடா. சொட்டை முதலாளம் வரும், பிரியாணியா மொட்டையா நூறாங்கிட்டு, நான் போய் பீஸெலாம் சாப்பிட்டு உனக்கு மீதி எலும்பு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொட்டை ஓடி வரும் பாருங்களேன். எங்கடா சொட்டை, ஹேய் லெக் பீஸு வந்துச்சு பாருங்கள். ஸோ மிரட்டி விட்ருக்கு மொட்டையான, ஏய் லெக் பீஸ் எனக்கு தான், நீ வரக்கூடாது, நான் சாப்பிட்டு எலும்பு வைப்பா, அதை தான் எந்த சாப்பிடணும்னு சொல்லிட்டு. எங்கள் மொட்டையை உண்மையிலே வரலங்க, எங்கள் அவனும் பாவங்க, அவன் உடம்பே ஒரு மாதிரி சக்தி இல்லாத மாதிரி இருக்குது. இது வந்து இந்தமாதிரி சிக்கன் நல்லா சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்குது, ஆனால் அந்த மொட்டை எனக்கு மட்டும் எலும்பு, அப்புறம் வந்து அந்த முட்டையில் இருக்கிற அந்த மஞ்சள் கரு, இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை எனக்கு ஊற்றி ஏமாத்துது. அண்ணா தான் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அது பஞ்சாயத்தில் அடிபட்டவனா, இதை சொல்லுவாங்களே ஏதோ சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஆ பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு, மொட்டையில் அடிப்பாங்க, இது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட், ரொம்ப மனசு வலிக்குது ஃப்ரெண்ட். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், டக்குன்னு போயிட்டு இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருவோம். மெயின் டோரில் இருக்கிற ரெண்டு முடிச்சாச்சுங்க, ஒன்று வந்து சுத்து சுத்துது கண்ணாலே டாடரட்டோ அது முடிச்சாச்சு, இப்போ வந்து வெட்டுது வெட்டுது கண்ணாலே டாடரட்டோ அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டாச்சு. இன்னும் வந்து குரோபாரை வச்சு உடைக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் பேட்லாக் கீ வச்சு திறக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் டோர் ஹேண்டில் வச்சு அழுத்த வேண்டியது இருக்குது, இந்த மூணுத்தையும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உடைக்க வேண்டியது, அப்புறம் வந்து சாவி போட்டு திருப்ப வேண்டியது,
அப்புறம் பேட்லாக்கை வச்சு அழுத்த வேண்டியது. இந்த மூணுத்தையும் முடிச்சா வி ஆர் த எஸ்கேப் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆயிடலாம். மொட்டை சொட்டை யாராச்சும் ஒருத்தர் வந்தால் சுட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா உங்கள் கோயால ஒரு பையன் சிக்க மாட்டானே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கானுங்கயா. சரி நம்மளுக்கு இல்லை போயிட்டு ரொம்ப விலைக்கு வாங்குவோம். ஹலோ ஏ மொட்டை மாதிரி ஃப்ரெண்ட் துடிக்கிறோம். ஆ ஆ நிரம்ப தள்ளிச்சு, ஆ வயசான காலத்தில் வலிக்குது, அப்படி துடிக்கிறோம், ஆ வலிக்குது வலிக்குது, ஐயோ ஐயோ துடிக்கிறோம். அப்படியே ஏண்டா டே, ம் இல்லை நான் கேட்குறேன், உன்னெல்லாம் எவனா இந்த கேள்வி கூட சேர சொன்னது, வயசாயிடுச்சு போய் ஏதாவது வந்து கச்சதை சாப்பிட்டு சேர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சேர்ந்தமான இருக்கடா. இந்த கேள்வி சொல்கிறது நம்பாதுடா, அதுவே ஒரு திருட்டு கேள்விடா, திருட்டு கேள்விடா, திருட்டு கேள்விடா. ம் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குரோபாரு கீழே போட்டோம், கீழே நம்மளுக்கு என்ன கிடச்சிது, ஒன்றுமே கிடைக்கல தான். ஸோ நம்ம என்ன பண்ண, மேலே திறந்தோமா ஃப்ரெண்ட், போய் திறக்கல ஃப்ரெண்ட், அதை மறண்ட மாறுங்களேன். ஸோ மேலே போயிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத செக் பண்ண போகிறார் என்பதை அதிகாரப்பூர்வ, ஓ இதை திறக்கலையா, இதை திறந்து விட்ருவோம், இதான மெயினு. ஏங்க மேலே இருக்க பாக்ஸ் நம்ம திறந்தோங்க, ஆமாம் திறந்தோம், அதில் தான் நம்மளுக்கு இந்த கீ கிடச்சிது, அந்த சேஃப் கீ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டு. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு போட்டு வருது இங்கேனா இருக்கு, எஸ் வி ஆர் த ஃப்ரெஞ்ச் அப்படின்ற மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஒரு ஃப்ரெஞ்சு கொடுத்துருக்காங்க. டக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே போயிட்டு இந்த பைப்பில் இருக்கிற சிக்கலை வந்து எடுத்து விட்டு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி விட்டுலாம். ஓகே சீக்கிரம், சூப்பர் குட் பாய். ஓகே அது குறைச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சைல்டுக்கு போய் சாப்பாடு தர போகிறோம். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது நான் உங்கள் வீட்டி ஜி. ஓகே எப்பா இந்த ஈன்னு சொன்னே என்னன்னு தெரில, காதாண்ட ரெண்டு ஈ சுற்றுது, ஏய் நவருக்கடா என்னையும் ஈ நினச்சிட்டு சரி வா நம்ம ஜாலியாக வெளியே சுற்றலான்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா ஈ மரியாதா இருக்குதா கட்டி நன்சென்ஸ். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த போன் எடுத்தாச்சுங்க, டாக்குன்னு கொண்டு போயிட்டு அந்த சைல்டு கொடுத்துடலாம். தம்பி தம்பி சாப்பிட்றா சாப்பிட்றா, நீலாம் நல்லா வாழ வேண்டியவன்டா, நீலாம் நல்லா வாழ வேண்டியவன்டா, அந்த மொட்டை மாரி ஆகிடாதரா, மொட்டை மாரி ஆகிடாதரா, ஏ சூப்பர் ஃப்ரெண்ட், ஓகே நைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருச்சு, ஸோ பேட்லாக் கிடச்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு டோர் ஹேண்டில் தான். ஏய் கடைசி நேரத்தில் அடிச்சிடாதீங்களே பேர பசங்களா, மொட்டை சொட்டை மொட்டை என் பேரை மாதிரி, சொட்டை என் பேத்தி மாதிரின்னு சொல்லிட்டேன்டா. ஐயோ இதை சொன்னேன் எனக்கு பேத்தின்னு சொன்னேன் வா, எனக்கு பேதி தான் வருது. சரி விடுங்க, இந்த மாதிரி ஐஸ் வச்சா தான் தப்பிக்க முடியும்னா ஐஸ் வச்சு தானே ஆகணும். சரி இப்போ டோர் ஹேண்டில் மட்டும் கண்டுபிடிக்கணுங்க, அது எங்கே இருக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்லை, ஒரு வேளை எங்கே இருக்குமா, இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ எம் அ கிரிமினல் மைண்ட் அப்படின்றனால பார்த்துடலாம். இல்லை அங்கே எங்கே தான் இருக்குது, அது இதுங்க இந்த கீங்க, ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுற கீ. ஐயையோ சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டாச்சு விட்டானுங்க ஃப்ரெண்ட், ஒரு வேளை மேலே இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க, அந்த மேலே அந்த சிலண்டர் மேன் ரூமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கட்டிங் பிளேட் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு மேலே போடுவோம், மேலே போட்டு டேஸ்டர் கண்ணை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் மொட்டையோட மண்டையை வந்து போட்டுருவோம். சீக்கிரம் மேலே போடா, போ 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 போ, நிற்காத நிற்காத, பொய்நேரு பொய்நேரு, எதுக்கு நிற்கிற, தலை வலியுது இன்னைக்கு, நவுருக்கடா நவுருக்கடா. இங்கே பார்த்துட்டோமா, ஓ இங்கே தான் அந்த சுற்று சுற்று கண்ணாலே அது கிடச்சதில்ல, இங்கே செக் பண்ணிட்டோமா, இல்லைன்னு நினைக்கிறேன், ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன் ஏ பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட், அதான் போட்டுக்கு எல்லாம் பார்த்தோமே. சரி இதை கீழே போட்டு இப்போ நான் போயிட்டு டேஸ்டர் கண்ணை கொண்டு வர போகிறேன், சீக்கிரண்டா பேராண்டி, ஆனால் கீழே இருக்கானா, எவனோ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஹலோ எஸ்கூஸ் மீ, சொட்டை கீவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அது பார்த்துருக்கு என்ன இது, ஏதோ லேடரில் ஏறமே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்கு, நல்ல வேலை நான் ஏதோ கொஞ்சம் லேட்டாக குச்சிட்டேன்னால உயிர் போயிடுச்சுக்கிட்டேன் நான். ஓகே வாங்க இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த கன் எடுத்துக்கலாங்க, டேசர் கன். ஓகே ஸோ இப்போ கன் எடுத்தாச்சு, அடுத்ததான் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து புல்லட். ஓகே புல்லட்டே எடுத்தாச்சுங்க, ஏ சொட்டை பார்த்துருச்சுங்க, ஏ சொட்டை கேவி. ஓகே சொட்டை வந்து சாப்டர் க்ளோஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருக்கான் அவன் வந்து, இங்கே போய் பானிபுரி கடையில் போய் பானிபுரி சாப்பிட்டு வீட்டுக்கு வருவான், அவன் வரத்துக்கு இந்த டைமை வந்து நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். நம்ம என்ன பண்ணுவோம், அவன் வரத்துக்குள்ள டக்குன்னு போயிட்டு டோர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட வேண்டியதான். சீக்கிரம் இப்போ மேலே போயிட்டு எங்கே அங்கே வந்து அந்த டோர் ஹேண்டில் கிடைக்கலான்னு என்னங்க பண்ணுறது, யூ வேறு ஏதாவது குத்து விட்டானாங்களா, இந்த மாதிரி இந்த கார் எஸ்கேப்பு, கார் எஸ்கேப்பில் இல்லை ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறது ஏதாவது குத்து விட்டானா என்ன பண்ணுறது, ப்ளீஸ் டேக் மீ, ப்ளீஸ் டேக் மீ. சரி வாங்க என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம், என்ன என்ன ஆயிட்டாங்களோ, த்ரீ பல்பின் பிளாட்டினிலே நவுரா
நவரா மாட்டுறாரு, ஏதோ சொந்த வீடு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அவன். ஓகே என்ன இருக்கலாம், என்னட்டா பாடுறா பாடுறா ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் 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 ஸோ கிடச்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போயிட்டு குடு குடு சட்டு குட்டு கட்டு சுட்டு குட்டு சட்டு குட்டு சட்டு குட்டு சட்டு அப்படின்னு சொல்லி தப்பிக்க வேண்டியதான். போகிற வழியில் இந்த மொட்டை சொட்டை யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. மை டியர் ஃப்ரெண்டு மை டியர் ஃப்ரெண்டு, சில பேர் வேண்டுவானுங்க வரணும் அப்படின்ட்டு. ஆடா டேய் பச்சை சட்டை நீ தானே வேணுண்ண, டேய் ஏன்டா ஏய் சத்தியமா நீங்களாம் ஃப்ரெண்டு, இப்போடா ஃப்ரெண்டே இல்லைடா நீங்களா போங்க ஐயா. இனிமேல் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு உறவும் கிடையாது, இனிமேல் யாரும் உறவுன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. என்னடா வீடுச்சு இப்படி சொல்லி போட்ட அப்படின்னு கேட்காதீங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்டு தாங்க, இதுக்கெல்லாம் போய் கோச்சிப்பீங்களே. வாட் யூ வெரி பேடுங்க போங்க, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போங்க ஃப்ரெண்ட். இப்போ பாருங்க நான் ஸ்டைலாக போயிட்டு அது பண்ண ராஜா இதை கொண்டு வந்துட்டு மாஸ்க் கட்டுறேன். ஓகே ஏ மொட்டையை வரோம் ஃப்ரெண்ட், மொட்டை வரோம் ஃப்ரெண்ட், போடு ஃப்ரெண்ட் எஸ்கே. ஆ எப்படி டேய் கிராண்டி கேமில் எனக்கு 350 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. ஐயோ என்ன கேம் வெளியே வந்துருச்சே, ஏ வாட் இஸ் ப்ராப்ளம், ஒரு வேளை இது மோட் அப்படின்றனால கேம் வச்சோடனே வெளியே வந்துருது போலங்க. சரி ஓகே நம்ம இதோட வந்து பார்த்தீங்கன்னு இந்த வெளியே முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தா கிராணி 1 டைனி மோட், கிராணி 3 டைனி மோட் போடலாம்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா எனக்கு இந்த மோட் ரொம்ப பிடிச்சிருக்கு, குட்டி சுட்டியாக எங்கே இருக்கானுங்க தெரியாமல் கண்டுக்க தெரியாமல். ஸோ கண்ணுக்கு தெரியாமல் குட்டியாக அழகாக ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் பண்ணுறானுங்க. ஸோ நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கம்மல சொல்லுங்கள். ஸோ இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயும் முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். ஸோ பாய் ஃப்ரம்